வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான சுவையான கோழிக்கறி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கறி இட்லி இலங்கையில ரொம்ப பிரபலம், ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க இந்த வார பதிய பார்க்கலாம். ஒரு கிண்ண சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, எட்டு பல் பூண்டு. இஞ்சி பூண்டை தட்டி போடுங்க, நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் ஒரு தேக்கரண்டி. சீரகம் பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி. மஞ்சத்தூள் கால் தேக்கரண்டி, கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி, மிளகாத்தூள் அரை தேக்கரண்டி. கொத்துக்கறி நாங்கள் இன்னைக்கு கால் கிலோ கோழிக்கறி பயன்படுத்தியிருக்கோம். உப்பு தேவையான அளவு, தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை, இதுலேயே நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு, மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இட்லி மாவை கொஞ்சமாக ஊற்றி பரப்பி விடணும். வேக வச்ச கறியை மாவுக்கு இடையில வச்சிடலாம். இந்த கறி இட்லிய குழம்புகள் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்களை ஊக்குவிக்க கீழே உள்ள பதிவு பொத்தானை அழுத்தி, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி தமிழர் வாழ்வை பின்தொடரலாம். நன்றி, வணக்கம்.